சாண்டிலின் அவர்களின் சேரன் செல்வி அத்தியாயம் 17 பாஞ்சாலியின் சிரிப்பு. அஷ்டமுடி ஏரியின் அக்கறையில் அடர்ந்த தென்னஞ்சோலையை தாண்டியிருந்த மிக நெருக்கமான மாமரக் கூட்டத்தின் நடுமத்தியில் அராபியர்களின் கூடாரங்களைப் போலவே கெட்டியான பழுதாவினால் அமைக்கப்பட்ட சேர மன்னனின் அலங்கார கூடத்தின் முன்பு புறவியிலிருந்து இறங்கிய வீரனான இளவழுதி சிறிது நேரம் கூடாரத்துக்குள் புகாமலே வெளியிலிருந்த சூழ்நிலையையும் கூடாரத்தையும் தனது கூரிய கண்களால் சுற்றி வளைத்தான். ஒரு முறை மன்னன் கூடாரத்திலிருந்து சற்று எட்ட இன்னும் 2 கூடாரங்கள் தெரிந்ததன்றி அவற்றை வீரர் பாதுகாத்து கொண்டிருந்த நிலையிலிருந்து அவை படைத்தலைவர்களின் பாசறையாக இருக்க வேண்டும் என்பதை இளவழுதி உணர்ந்து கொண்டான். அவற்றுக்கும் மன்னன் கூடாரத்துக்கும் இருந்த இடைவெளியிலும் சுற்றுப்புறங்களிலும் வாட்களையும் கேடயங்களையும் பரசுராம கோடாரிகளையும் தாங்கிய வீரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பாதுகாத்து வந்ததிலிருந்து அங்கு யாரும் புக முயல்வது தற்கொலைக்கு ஒப்பாகும் என்பது சந்தேகமர புரிந்தது பாண்டிய வாலிபனுக்கு. மன்னன் கூடாரத்து அமைப்பு பிரமிக்கத்தக்க விதமாக இருந்தது. கூடாரத்தின் மேற்பகுதியும் பக்கப்பகுதிகளும் அரபு நாட்டு முரட்டு துணியால் மூடப்பட்டிருந்தாலும் அதன் வாயிலிருந்த பட்டு சீலை மிக உயர்ந்ததாய் சிறந்த வேலைப்பாடுடையதாய் பாரதிய நெசவு தொழிலின் சக்தியை வலியுறுத்துவதாக அமைந்திருந்தது. காற்றில் பஞ்சு போல அசைந்த அந்த பட்டு சீலையின் ஒரு பகுதியை கொண்டே தயாரிக்கப்பட்டு கூடாரத்தின் மேலே நடுக்கம்பத்தில் வில்லும் அம்பும் பொறித்த சேரர் லட்சணையுடன் பறந்து கொண்டிருந்த கொடியின் கம்பீரம் சேர நாட்டின் பழைய வரலாற்றை மட்டுமின்றி ரவிவர்மன் சிருஷ்டிக்கவிருந்த புது வரலாற்றையும் விளக்குவதாக அமைந்திருந்தது. இதே லட்சணையை நெடுஞ்சேரலாதனும் செங்குட்டுவனும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இமயத்தில் பொறித்தார்கள் என்றால் அது ரவிவர்மன் காலத்தில் ஏன் சாத்தியமாக கூடாது என்று இளவழுதி நினைத்தான். இப்படி நினைத்து நின்று கொண்டு அசையாமல் இருந்த இளவழுதியை அசைக்க பக்கத்தில் நின்றிருந்த இளமதி குரல் கொடுத்தால், கூடார வாயிலில் நிற்க உங்களை இங்கு அழித்து வரவில்லை என்று. இளவழுதி அவளை நோக்கி தன் கண்களை திருப்பினான். அப்பொழுது அவள் அதுவரை தலையில் கட்டியிருந்த சீலையை எடுத்துவிட்டதால் அவள் குழல் மிக அழகாக தெரிந்தது. அந்த காலை நேரத்தில் அவளது மார்பழகை எடுத்து காட்டிய அந்த மெல்லிய சட்டையும் திண்ணிய கால்களின் பரிமாணத்தை மறைக்க முடியாத கெட்டி சாராய்களும் கூட அவளுக்கு பொருத்தமாகவே இருந்ததையும் அவற்றில் அவள் முன்னை விட அதிக அழகை பெற்றிருந்ததையும் கவனித்த இளவழுதி பெருமூச்சு விட்டான். அவன் கண்கள் தன் மீது தவழ்ந்த நிலையையும் அவள் கண்டாள். அவன் பெருமூச்சு விட்டதையும் கவனித்தாள். இரண்டையும் கண்டதால் சிறிது வாய்விட்டே நகைத்துவிட்டு, சரி சரி வாருங்கள் கூடாரத்துக்குள்ளே என்று அவனை அழைத்து கொண்டு கூடாரத்து சீலை அருகில் சென்று அதை தூக்கி பிடித்து உள்ளே செல்லும்படி கண்ணால் ஜாடையும் காட்டினாள். தலையை சிறிது அதிகமாகவே குனிந்து அவள் மார்பை தடவிய வண்ணம் கூடாரத்துக்குள் நுழைந்த இளவழுதியை அங்கிருந்த சிங்க மஞ்சத்தில் அமர்ந்திருந்த மன்னர், சேனாதிபதி வரவேண்டும், உங்களுக்காக எத்தனை நேரம் காத்திருக்கிறோம் தெரியுமா என்று அவனை வரவேற்றார். காத்திருக்கிறோம் என்று பன்மை சொல்லை கேட்ட பின்பே அரசனிடமிருந்து கண்களை சற்று அப்புறம் திருப்பிய இளவழுதி மிதமிஞ்சிய பிரமிக்கு உள்ளானான். சிலையென நின்றுவிட்டான் பல வினாடிகள். அந்த பிரமையில் குழப்பத்தில் அரசருக்கு தலைவணங்க வேண்டிய சாதாரண கடமையையும் மறந்தான். அரசனின் சிங்க மஞ்சத்துக்கு அருகில் அதைவிட பெரிதான ஆசனத்தில் மான்தோலை விரித்து கிட்டத்தட்ட பத்மாசனம் போட்ட நிலையிலும் ஒரு தொடையை மட்டும் அலட்சியமாக ஆட்டிக்கொண்டும் ஆர்ப்பாட்டமாக அமர்ந்திருந்தார் ஒரு மனிதர். அவர் கட்டியது காவி வேஷ்டியாக இருந்தாலும் அது நல்ல பட்டு ஆதலால் காவியும் கூடார மூலையில் விடிந்த பின்பும் எரிந்து கொண்டிருந்த விளக்கில் பளபளத்தது. அவர் கழுத்தை சுற்றி கிடந்த பத்தரை மாற்று சிறு சங்கிலியின் நடுவில் இருந்த ருத்ராட்சமும் நல்ல தங்கத்தால் அமைக்க பெற்றிருந்ததால் அவர் வேஷம் எதுவாக இருந்தாலும் அவருக்கு ஏழ்மையில் நம்பிக்கையில்லை என்பது திட்டமாக தெரிந்தது. தவிர அப்பெரியாரின் திண்மை வாய்ந்த புஜங்களிலும் அகன்ற மார்பிலும் வயிற்றிலும் பூசப்பட்டிருந்த விபூதியிலிருந்தும் நெற்றியில் விபூதி நடுவில் பளபளத்த குங்குமத்திலிருந்தும் அம்மெய்யடியார் காலையில் நீராடிவிட்டார் என்பதும் புலனாயிற்று. அவரை நீண்ட நேரம் பார்த்த இளவழுதி அவரிடம் மரியாதை செலுத்துவதற்கு பதிலாக மிக முரட்டுத்தனமாக பேச முற்பட்டு, புலவர் பெருமான் வரப்போவதை நான் அறிந்தால் குடிமுழுகி போய்விடுமா என்று வினவினான். புலவர் கையிலிருந்த நவமணி ஜபமாலையை உருட்டிக்கொண்டே தமது பெரிய உதடுகளில் புன்முறுவல் பூத்தார். அறியாமலே குடி முழுகி போய்விட்டதாகத்தான் கேள்வி என்று புன்முறுவலின் ஊடே பதில் சொன்னார் புலவர். என்ன சொல்கிறீர்கள் புலவரே? யார் குடியை நான் கெடுத்தேன்? யார் என்னை பற்றி கதை கட்டிவிட்டார்கள் என்று மீண்டும் சுடச்சுட வினவினான் இளவழுதி.
இந்த ஏழை புலவனுக்கு யார் அப்பா சொல்ல வேண்டும்? கண்கள் இல்லையா பார்ப்பதற்கு, அல்லது புத்தி இல்லையா ஊகிப்பதற்கு என்றார் புலவர். என்ன பார்த்தீர்கள் குருநாதரே, என்ன ஊகித்தீர்கள்? சற்று முன்பு உன்னை அழைத்து வர அந்த குட்டி துடித்ததை பார்த்தேன். சரி, நீயே போய் அழைத்து வா என்றதும் அவள் கண்களில் ஒளிவிட்டதை பார்த்தேன் என்ற புலவர் சற்று நகைக்கவும் செய்தார். அவளை எப்படி நீங்கள் பார்த்திருக்க முடியும்? ஏன், அதற்கு என்ன தடை? அரசரை நள்ளிரவில்தான் நான் பிரிந்தேன். பிரிந்ததும் அரசரும் இளமதியும் அழைத்து கொண்டு இங்கு வந்துவிட்டார். உன்னை அனுப்ப ஏற்பாடு செய்துவிட்டு வந்ததும் இளமதியை அனுப்பினோம். அப்படியா? ஆமாம் என்றார் புலவர். நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள்? நேற்று. எதற்காக வந்தீர்கள்? நீயும் அஜ்மல்கானும் இங்கு வந்த பிறகு எனக்கு பாண்டிய நாட்டில் என்னப்பா வேலை? இதை சொன்ன புலவர் அரசனை உற்று பார்த்தார். வேலையில்லை வேலையில்லை என்று அரசரும் தலையை ஆட்டினார். அரசர் இருப்பது அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்ததால் குழப்பமடைந்த இளவழுதி, அரசே தலை வணங்குகிறேன், மன்னியுங்கள் என்று தலை வணங்கினான். புலவர் முன்பும் குனிந்து அவர் கால்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டான். புலவர் கையை அவன் தலை மீது வைத்து அவனை ஆசிர்வதித்தார். மன்னனையும் ஆசீர்வாதம் செய்த புலவர், மன்னா, இனி நாம் நமது சேனாதிபதியை தயார் செய்வோம் என்று கூறினார். கூறினாரா அல்லது உத்தரவிட்டாரா என்பது புரியவில்லை இளவழுதிக்கு அவர் குரலிலிருந்து. ஆனால் அதை கேட்ட மன்னர் ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசாமல் இரு கைகளையும் தட்டினார். உடனே கூடாரத்துக்குள் வந்த காவலனை நோக்கி, நமது உபதளபதியை அழைத்து வா என்று உத்தரவிட்டார். அடுத்த சில வினாடிகளில் கூடாரத்துக்குள் நுழைந்த உபதளபதியை நோக்கிய ரவிவர்மன், பலபத்ரா, இனி இந்த படைகளுக்கு நான் தலைமை வகிக்கப் போவதில்லை. இதோ இருக்கும் பாண்டிய நாட்டு வீரர் இளவழுதி தலைமை வகிப்பார் என்று கூறினார். பலபத்ரன் மன்னரை ஒரு முறை கண் கொட்டாமல் பார்த்தான். பிறகு தலை வணங்கி, தங்கள் சித்தம் என்றான். பலபத்ரா, உன் வீரத்திலோ படைகளை நடத்தும் திறமையிலோ நம்பிக்கை இல்லாமல் இந்த ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று மன்னர் சமாதானம் சொன்னார். பலபத்ரன் தனது பெரிய உடலை ஒருமுறை அசைத்தான். கருத்த பெரிய ராட்சச புருவங்களையும் அதிருப்திக்கு அறிகுறியாக சுழித்தான் ஒரு வினாடி. பிறகு சமாளித்து கொண்டு, மன்னர் செய்யும் எதற்கும் காரணம் இருக்கும் என்று மட்டும் கூறினான். இதை கேட்ட மன்னர், பலபத்ரா, உன் ராஜ விசுவாசத்தை மெச்சுகிறேன், அதற்கு தக்க கைமாறு செய்யாமல் விடமாட்டேன் என்று கூறிவிட்டு மன்னர் தமது ஆசனத்திலிருந்து எழுந்து கூடார மூலைக்கு சென்று ஒரு பொற்கோடாரியுடன் திரும்ப வந்தார். பரசுராமன் கோடாரி போல வடிக்கப்பட்டும் வில் அம்பு லட்சினை பொறிக்கப்பட்டும் நவரத்தினங்கள் இழைத்த பிடியுடனும் இருந்த அந்த கோடாரியை புலவர் கையில் கொடுத்தார் அரசர். உங்கள் கையாலேயே இளவழுதிக்கு பதவி அளியுங்கள் என்றும் கூறினார். புலவர் அதை கையில் வாங்கி இளவழுதியை தன் முன்பு வணங்கச் சொல்லி அவன் தலையில் அதன் பட்டையான பகுதியை வைத்தார். நான் சொல்கிறபடி பிரமாணம் செய் என்ற புலவர், பாண்டிய குலத்தவனான நான் இன்று சேரர் படை தலைவனாகிறேன். சேர வம்சத்தின் சிறப்பிற்கும் இந்து சமயத்தின் சமுதாயத்தின் பாதுகாப்புக்கும் போரிடுவேன். அதற்காக உயிரையும் கொடுப்பேன். மதுரை மீனாட்சி சாட்சி, மகாசக்தி சாட்சி, தென்னரங்கன் சாட்சி என்று மெதுவாக கூற இளவழுதியும் அப்படியே திரும்ப கூறினான். ராஜ விசுவாச பிரமாணம் முடிந்ததும் பலபத்ரன் சேனாதிபதிக்கு தலை வணங்கினான். அந்த சமயத்தில் புலவர் சொன்னார், பலபத்ரா, இந்த போர் முடியும் வரையில்தான் இளவழுதி சேனாதிபதி. பிறகு அந்த பொறுப்பு உன் கையில் ஒப்படைக்கப்படும். இந்த தமிழகம் இப்பொழுது அழிந்து கிடக்கிறது. இதை மீட்பது, இதன் கௌரவத்தை நிலைநாட்டுவதுதான் இப்பொழுது எந்த இந்துவும் முதலில் கவனிக்க வேண்டிய பணி என்று அத்துடன் அரசனையும் நோக்கி, மன்னா, நீ பெரிய கவி, பெரிய வீரன், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இன்று என் கடிதத்தின் முதல் பகுதியை நிறைவேற்றிவிட்டாய் என்று சந்துஷ்டியுடன் கூறினார். அந்த சமயத்தில் ஒரு குரல் ஒலித்தது, இரண்டாவது பகுதி நிறைவேறாது என்று. அந்த குரல் வந்த திசையை நோக்கிய நால்வரும் பிரமித்தனர். கண்களில் கோபம் பொங்க, உதடுகள் துடிக்க கவி சமுத்திரபந்தன் நின்று கொண்டிருந்தான் கூடார வாயிலில். அரசன் அவனுக்கு தலை வணங்கினான். எப்பொழுது வந்தீர்கள் கவீஸ்வரரே, எப்படி வந்தீர்கள் என்று குரலில் வியப்பு ஒலிக்க வினவினான் ரவிவர்மன் குலசேகரன். கவி சமுத்திரபந்தன் அரசனுக்கு பதில் சொல்லவில்லை. புலவரை நோக்கினான். தென்மொழி புலவருக்கு வடமொழி புலவர் சளைத்தவனல்ல என்பதை புரிந்து கொண்டீரா என்று வினவினான். எதில் என்று வினவினார் தமிழ் புலவர். அரசியல் சூழ்ச்சியில் என்றான் கவி சமுத்திரபந்தன். இங்கு நான் ஏதும் சூழ்ச்சி செய்யவில்லை, ஆனால் தங்கள் விஷயம் எனக்கு தெரியாது என்றார் புலவர். உமது சீடனை ரகசியமாக சேர நாட்டு படைத்தலைவன் ஆக்கிவிட்டீர், ஆனால் இளமதியை உமது இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாது என்றான் கவி. ஆம் என்று ஒப்புக்கொண்டார் புலவர். என்ன ஆம்?
இளமதியின் பிற்காலத்தை நீரோ நானோ தீர்மானிக்க முடியாது. அது அவள் இஷ்டம் என்றார் புலவர். அப்படியானால் அவளை உமது சீடனுக்கு கொடுக்கும்படி ஏன் ஓலை எழுதினீர் அரசனுக்கு? ஓலையில் என் விருப்பத்தை தான் தெரிவித்தேன், இளமதியை கட்டுப்படுத்த சொல்லவில்லை என்றார் புலவர். புலவரின் சொல் கேட்ட கவி பெரும் சினத்தின் வசப்பட்டான். என்னால் கட்டுப்படுத்த முடியும் என்று சொன்னான். அப்படித்தான் எந்த ஆண்மகனும் நினைக்கிறான் என்று இளக்காரமாக சொன்னார் புலவர். எதை சொல்கிறீர் என்று கேட்டான் சமுத்திரபந்தன். எந்த ஆண்மகனும் தனது இஷ்டப்படி பெண் இனத்தை ஆட்டி படைக்கலாம் என்று நினைக்கிறான். இந்த அறியாமை அவனை ஆதி காலம் தொட்டு விடவில்லை என்றார் புலவர். இதை கேட்ட அரசன் புன்முறுவல் கொண்டான். ஆனால் திரையை விலக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்த இளமதி சிறிது வாய்விட்டே நகைத்தாள். கவீஸ்வரன் அவளை சுட்டு விடுவது போல பார்த்தான். இளமதி, இப்படித்தான் பாஞ்சாலியும் ஒரு காலத்தில் நகைத்தாள். அந்த நகைப்பு விளைவித்த அழிவு மகாபாரதம். இன்று நகைத்துவிடு, பிறகு நகைக்க இடமிருக்காது என்று சுடு சொற்களை கொட்டினான் கவி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.